ஹே கைஸ் வெல்கம் பேக். நாய்ஸ்லேருந்து நாளைக்கு இந்தியாவில் வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட HRX Bounce அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டோட அவைலபிலிட்டி நம்ம எடுத்துகிட்டோம்னா நாய்ஸோட வெப்சைட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்க போது. இனிஷியலாக லான்ச் ப்ரைஸாக வந்து 2499 வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா ரெகுலர் ப்ரைஸாக வந்து 2799 இருக்க போது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருக்கேன். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்க்குறதுக்கு வந்து வாட்சோட டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம்னா மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வாட்சோட MRP வந்து 5999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து இந்த ஆக்டிவ் ஒயிட் அண்ட் ஆக்டிவ் கிரீன் ரெண்டு கலர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு வாட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. வாட்சோட யூசர் மேனுவல் இருக்குது. வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் வந்து நம்ம வாரண்டியை ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்ம நாய்ஸோட வெப்சைட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வாரண்டி வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்சோட பில்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாட்சோட ஃப்ரண்ட் சைடில் அந்த ரிம் வந்து கம்ப்ளீட்டாக மெட்டல் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டிவ் கிரீன் கலரில் வந்து அந்த ரிம் வந்து ஒரு கிரே கலரில் இருக்கு. அதுவும் இந்த ஒயிட் கலரில் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலரில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கு செம ஒரு லுக் வந்து ஆஃபர் பண்ணுது. பேக் அண்ட் சைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சாலிடான பில்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வாட்சோட டயலாக இருக்கட்டும், ஸ்டாப் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான டிசைன் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ இந்த கிரீன் கலரில் நம்ம பார்த்தோன்னா இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாமே வந்து பிளாக் கலரில் இருக்குது. சிமிலராக ஒயிட் கலர்லேயுமே வந்து பிளாக் கலர் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஏர் ஃப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ப்ளஸ் இந்த சிலிகான் ஸ்டாப் இருக்குது பார்த்திங்களா, செம்ம ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. செம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ப்ளஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வியர் பண்ணுறதுக்கும். அண்ட் இது ஒரு 22mm ஸ்டாப்பு, ரிமூவபிள் ஸ்டாப் தான். நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஸ்டாப் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இவங்க கொடுத்துருக்க குவாலிட்டி வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி சிலிகான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நைட் டைம் வந்து நீங்கள் வியர் பண்ணிவிட்டு ஸ்லீப் ட்ராக்கிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணலாம். அண்ட் ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து நமக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால லேடிஸ் இல்லை ரிஸ்ட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கவங்க வியர் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணலாம். பேட்டரி விஷயத்துக்கு வந்து 230 mAh பேட்டரி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 1.5 hours ஆகும். நார்மல் யூசேஜில் வந்து நம்ம ஒரு 7 days வரைக்குமே வந்து பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டாண்ட்பை வந்து நல்லா இருக்குது. நம்ம யூஸ் பண்ணாத டைமையும் வந்து பேட்டரி வந்து ரொம்ப கம்மியாக ட்ரெயின் ஆகுது. காலிங் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா 1 to 2 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. அண்ட் கலர்ஸ்னு எடுத்துகிட்டா இந்த வாட்ச் வந்து மொத்தமாக 5 different கலர்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்க இந்த ஆக்டிவ் கிரீன், ஆக்டிவ் ஒயிட் இல்லாமல் வந்து ஆக்டிவ் பிளாக்கு, ரெகுலர் பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 5 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்பிளேன் எடுத்துகிட்டா 1.39 inch கொண்ட ஒரு TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் ரெசல்யூஷன் எடுத்துகிட்டா 240x240. டிஸ்பிளேயோட டச் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. அவுட்டோர் விசிபிலிட்டிக்காக வந்து 450 nits வரைக்குமே வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. வெளியில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ணலாம். பட் உச்சி வெயிலில் வந்து ஸ்லைட்டாக கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்டாக வந்து நமக்கு வெளில யூஸ் பண்ணுறது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து நமக்கு மேஜராக இஷ்யூஸ் இல்லை. டிஸ்பிளே வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேடடாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நல்ல கலர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது. அண்ட் 150+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 5 watch ஃபேஸ் இருக்கும். அடிஷ்னலாக நமக்கு தேவைப்படுதுன்னா நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாக வந்து எக்ஸ்ட்ரா வாட்ச் ஃபேஸஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமாக இருக்குது. நல்ல வாட்ச் ஃபேஸஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்ச் ஃபேஸ் UI இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சீக்கிரமாகவே லோட் ஆகிடுது. ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்னு எடுத்துகிட்டா 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பேசிக்காக நமக்கு தேவையான முக்கியமான ஸ்போர்ட்ஸ் மோடு வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், டென்னிஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. எக்கச்சக்கமாக இருக்குது. பேசிக்கான ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோட் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்குமே வந்து நல்லா இருக்குது. பட் இதில் வந்து GPS இல்லாததுனால நம்ம ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கேலரி பர்ன் எல்லாமே வந்து காட்டும். ஸோ அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு அவங்க என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கேலரி பர்ன்ட்டு கூட வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு சில வாட்சஸ்லாம் நம்ம எடுத்துனா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு சில வாட்சஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு நார்மலான வேல்யூஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுது. நான் சைக்கிளிங் வாக்கிங் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதெல்லாமே வந்து ஆக்டிவிட்டிக்குமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹார்ட் ரேட், SPO2 அண்ட் ப்ரீட் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஹார்ட் ரேட்டோட அக்யூரஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. SPO2 டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து ஓரளவு கன்சிஸ்டண்டான வேல்யூஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கு. ஹார்ட் ரேட்டு, SPO2 இதெல்லாமே வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு நியர் அக்யூரேட் வேல்யூஸ் கொடுத்துருந்தாலுமே வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட் கிடையாது. ப்ரீத்திங் மோட் உள்ளே போனோம் அப்படின்னா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் அந்த மோட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரெகுலராக வந்து இந்த ப்ரீத்திங் மோட் எனபிள் பண்ணிவிட்டு ப்ரீத்திங் ப்ராக்டிஸ்
ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம எப்போ போய் தூங்கணும், எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கும், லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, ஆர்இஎம் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது, இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையும் வந்து நம்ம வாட்ச்லேயும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் நாய்ஸ் நம்ம ஆப்பில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான டேட்டா வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஸ்லீப் ஸ்கோர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ஸ்லீப் ஸ்கோர் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்கோர் காட்டுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம ஸ்லீப் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு உடம்பு கொஞ்சம் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்லீப் பெட்டராக இருக்கும், ஸ்லீப் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நாய்ஸ் ஃபிட் ஆப்லேயே வந்து ஒரு சில சஜஷன் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஆப்பில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து சேலஞ்சஸ் பண்ணலாம். ப்ளஸ் நாய்ஸ் ஃபிட் ஆப் வழியாகவே வந்து ஒரு சில சேலஞ்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மந்த்லி சேலஞ்சஸ்லேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த ஃபிட்னஸ் பக்கம் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஃபேக்டராகவும் இருக்குது. கனெக்டிவிட்டி அண்ட் காலிங் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.1 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. வாட்ச் வந்து ஆப்போட பேர் பண்ணுறது, அதில் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவுமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. அண்ட் வாட்சில் வந்து 8 காண்டாக்ட்ஸ் வரைக்குமே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் டயல் பேடு வந்து தனியாக ஆஃபர் பண்ணுறாங்க, அதுலேருந்து வந்து நம்ம நம்பர் வந்து நம்ம மேனுவலாக டயல் பண்ணி வந்து கால் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது, நம்ம இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. வெளியில் எதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம கால் வந்து பக்கத்தில் வச்சு பேசும்போது நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் மைக் குவாலிட்டியுமே வந்து கொஞ்சம் பெட்டராகவே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம பேசுறது நல்லா கிளியராகவும் இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துனா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து ஸ்டாப் வாட்ச் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அலாம் வந்து நம்ம வாட்ச்லேருந்து செட் பண்ணிக்கலாம். டைமர் இருக்குது, போர் அடிக்கும் போது வந்து கேம்ஸ் விளையாடலாம். மியூசிக் கண்ட்ரோல் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபோனில் இருக்க மியூசிக் வந்து வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ராக் போகிறது, ப்ரீவியஸ் ட்ராக் போகிறது எல்லாமே. அந்த நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் வந்து நம்ம லொக்கேஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெதர் டீடைல்ஸ் வந்து நம்ம வாட்ச்சில் பார்த்துக்கலாம். நாய்ஸ் வாட்சஸில் என்னோட பர்சனல் ஃபேவரேட்டை வந்து அந்த வாட்டர் ரிமைண்டர் தான். நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வாட்டர் இன்டேக்கே வந்து நம்ம மறந்துடுறோம். வாட்ச்லேருந்து ரெகுலர் பீரியடில் நமக்கு அது ரிமைண்டராக வந்துட்டு இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வாட்டர் ரிமைண்டர் மட்டுமே வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஓவராலாக யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. அண்ட் ஒன்ஸ் நம்ம ஃபோனோட பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக என்ன மெசேஜஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாட்ச் வந்து நாய்ஸ் இனிஷியலாக வந்து 2500 rupees லான்ச் பண்ணுறாங்க. ரவுண்ட் ஹெல் டிசைனோட ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் நீங்கள் ஒரு வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ரைஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆக்டிவிட்டிக்குமே வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்சாக இருக்குது. அண்ட் நாய்ஸோட வெப்சைட்டில் நம்ம பார்த்தோன்னா நாய்ஸ் 10 அப்படின்ற ஒரு கூப்பான் கோட் யூஸ் பண்ணால் அடிஷ்னலாக வந்து 10% வரைக்குமே வந்து நம்ம சேவ் பண்ணலாம். கூப்பான் கோட்லாம் யூஸ் பண்ணால் நாய்ஸ் வெப்சைட்டில் எஃபெக்டிவாக வந்து நம்ம 2250 வாங்க முடியும். அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஷுவராக சூப்பர் டூப்பர் வருது. சப்போஸ் இந்த வாட்ச் வந்து ரெகுலராக 2800 அந்த ப்ரைஸ்க்கு செல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு 200 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணால் நாய்ஸ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு 3000 rupees அவைலபிளாக இருக்குது. அந்த வாட்ச் வந்து வேறு லெவல் வருது. ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.